தமிழர் மதமா பாண்டே முன்னிலையில் அர்ஜுன் சம்பத் முழங்குகிறார் டிசம்பர் பதினாறு சனிக்கிழமை இரவு ஏழு மணி ஸ்ரீ ராகவேந்திரா சபா மந்திரா மஹால் ஸ்ரீரங்கம் திருச்சி அனுமதி இலவசம் இலங்கை கடற்படையினரால் டிசம்பர் பதிமூன்றாம் தேதி ஆறு இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட்டனர் அவர்களை உடனடியாக விடுவிக்க நடவடிக்கை எடுக்க கோரி தமிழக முதல்வர் ஸ்டாலின் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு கடிதம் எழுதியுள்ளார் அக்கடிதத்தில் புதுக்கோட்டை மாவட்டம் ஜெகதாப்பட்டினம் மீன்பிடி துறைமுகத்தை சேர்ந்த ஆறு மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்தனர் கடந்த ஒரு வாரத்தில் இலங்கை கடற்படையினரால் மீனவர்கள் கைது செய்யப்படுவது இது மூன்றாவது சம்பவம் இலங்கை கடற்படையினர் தொடர்ந்து நமது மீனவர்களின் பாரம்பரிய உரிமைகளை மீறும் வகையில் இதுபோன்ற கைது நடவடிக்கையில் ஈடுபடுவதால் மீனவர்களின் வாழ்வாதாரம் பெருமளவில் பாதிக்கப்படுகிறது மீனவர்களின் வாழ்வில் பெருத்த அச்சத்தை ஏற்படுத்துகிறது இந்த ஆறு மீனவர்கள் தவிர்த்து ஏற்கனவே முப்பத்தி ஒன்பது மீனவர்களும் நூற்று முப்பத்தி எட்டு படகுகளும் இலங்கை காவலில் உள்ளது என்று தமிழக முதல்வர் ஸ்டாலின் கூறியுள்ளார் மேலும் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் உடனடியாக தலையிட்டு இலங்கையிடம் உள்ள நாற்பத்தி ஐந்து மீனவர்கள் மற்றும் நூற்று முப்பத்தி எட்டு மீன்பிடி படகுகளை உடனடியாக விடுவித்திட தேவையான தூதரக நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு தமிழக முதல்வர் ஸ்டாலின் தனது கடிதத்தில் கேட்டுக்கொண்டுள்ளார்